வணக்கம். பொதுவாக பலரது வீட்டில் மயிலிறகு வச்சிருக்கிறத பார்த்துருப்போம். அதிலும் முக்கியமாக சிலரது வீட்டு பூஜை அறையிலும் ஏன் கூடங்களிலும் கூட மயிலிறகை வச்சிருப்பாங்க. முருகன் கோவிலுக்கு போகிற இடங்களில் எல்லாம் நிறைய மயிலிறகுகள் விற்கப்படுவதை நம்ம பார்த்துருப்போம். இந்த சிலருக்கு வந்து இந்த மயிலிறகை ஏன் வாங்கணும், அதை வீட்டில் எங்கே வைக்கணும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். இவ்வாறு மயிலிறகை வாங்கி வீட்டில் எந்த இடத்தில் வைத்தால் என்ன பலன் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மயிலிறகு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானின் வாகனமாக மயிலிறகு. அதனால தான் மற்ற பறவைகளை விட மயிலை புனிதமாக பார்க்குறோம். இதன் காரணமாகவே மயிலின் இறகையும் பூஜை அறையில் வச்சு வழிபடுறோம். பொதுவாக மயிலிறகை வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி வைப்பதற்கு பலன் ஒன்றும் இருக்காது. அதனை வைப்பதற்கு என்று இருக்கும் திசையில் தான் மயிலிறகை வைக்கணும். சரியான திசையில் வச்சாதான் நமக்கு நல்ல பலன் கிடைச்சு வீடு எப்போதுமே சுபிட்சம் பெற்றதாக இருக்கும். தோஷங்களை நிவர்த்தி செய்யும் சக்தி மயிலிறகிற்கு உண்டு. அதனால் வீட்டின் வாஸ்து தோஷத்தையும் இந்த மயிலிறகால் நீக்க முடியும். இதற்காக 8 மயிலிறகை எடுத்துக்கொண்டு அதை ஒன்றாக சேர்த்து ஒரு வெள்ளை நூலினால் கட்டி கொண்டு அதை பூஜையறையில் வைத்து ஓம் சிவாய நமக அப்படின்னு 108 முறை சொல்லி தினமும் பூஜை செய்து வந்தால் உங்கள் வீட்டின் வாஸ்து தோஷம் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சனி தோஷம் இருக்கிறவங்களும் அவங்க வீட்டில் இந்த மயிலிறகை முறையாக வைத்து வழிபடுவதன் மூலம் சனி தோஷத்திலிருந்து எளிதில் விடுபட முடியும். அதற்காக 3 மயிலிறகை எடுத்துக்கொண்டு அதனை கருப்பு நிற நூலினால் கட்டி பூஜை அறையில் வச்சிடணும். தினமும் பூஜை செய்யும் முன்னர் சிறிதளவு பாக்கை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை மயிலிறகின் மீது தெளித்து 21 முறை ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி பூஜை செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வந்தால் சனி தோஷம் நீங்கி வளமான வாழ்வை பெற முடியும். அடுத்தது, என்னதான் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் சில சமயங்களில் அது கையில் நிற்கவே நிற்காது. அதற்கென்று ஒரு செலவுகள் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலைமையை சரி செய்கிறதுக்கு ஒரு மயிலிறகை நீங்கள் பணம் வைக்கும் அலமாரியில் வைத்து விட்டால் போதும். இந்த மயிலிறகின் ஆற்றல் பணம் மற்றும் நகையை பெருக்கவும் நிலைக்கவும் செய்யும். உங்கள் வீட்டில் தலைவாசலுக்கு முன்னால் இந்த மயிலிறகை ஒற்றையாகவோ அல்லது கொத்தாகவோ ஒற்றைப்படையில் வைத்துவிட்டால் மிகவும் நன்மையை தரும். இவ்வாறு வைப்பதன் மூலம் எந்த ஒரு துர்சக்தியும் எதிர்மறை ஆற்றலும் வீட்டிற்கு நுழையாமல் இருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.